ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடான சில விஷயங்களும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம், நான் சில விஷயங்கள் படித்தது, அதுக்கப்புறமேட்டு நான் ரிசர்ச் பண்ண சில விஷயங்கள், இதெல்லாம் வச்சு மட்டுமே தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சில டிப்ஸ் மட்டும் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. மேபி அதில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். பட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி டைவர்சிஃபை பண்ணிக்கலாம், ஒரு ஒரு ஸ்டாக் அதாவது நீங்கள் வந்து ஒரு பணம் வச்சுருக்கீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகனு இவ்வளோ ஒரு மாதத்துக்கு எடுத்து வைக்க நீங்கள் ரெடி, ஆனால் எப்படி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சின்ன ஐடியாவும் இந்த வீடியோ டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி ஃபண்ட், நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு 40 வயசு உங்களுக்கு ஆகுது, இப்போ உங்களுடைய சம்பளம் ஒரு 60,000 ரூபா அப்படின்னா ஓகேப்பா 60,000 ரூபா இருக்கு எனக்கு, அப்படி இப்படின்னு போனால் கூட 30,000-35,000 தான் ஒரு மாதத்துக்கு செலவு இருக்கும், மீதி 25,000 ரூபா என் கையில் இருக்குது அப்படின்னா அந்த 25,000 ரூபாயுமே எனக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் ஸ்டாக்ஸில் போயிட்டு நம்ம 25,000 ரூபா போடுறதுங்கிறது அந்த தவறை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ரெண்டாவது விஷயம், ஓகே நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எனக்கு எந்த விதமான ரிஸ்க் ஸ்டாக் மார்க்கெட் கம்பேர் பண்ணுற அளவுக்கான ரிஸ்க் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பணத்தையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைப்பா, நான் பேங்க்கில் மட்டும் போடுறேன் அப்படின்னாலும் சேஃபஸ்ட் ஆப்ஷன் அதுதான். பட் ஆனால் நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே நமக்கு இருக்கும். இல்லை நான் பீரோவில் போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் இன்ஃப்ளேஷனை நம்ம பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு வழி நம்மள்ட்ட இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சுக்கணும். ஏன்னா வருஷா வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 5%-6% பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தாத்தாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் சொல்லுவாங்க, நான்லாம் 10 பைசா கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டேன், ஆனால் இன்றைக்கி என்னடானா 10 ரூபாங்கிறாங்க 20 ரூபாங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே கான்செப்ட் தான், நீங்கள் இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதோடைய ப்ரைஸும் 10 வருஷம் கழித்து அதே பொருள் நீங்கள் வாங்கினாலுமே அதே ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. டெஃபினட்டாக ஒரு ப்ரைஸ் ஹைக் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் நம்ம சப்போஸ் இன்னைக்கு இந்த தேதியில் நீங்கள் ஒரு 1,000 ரூபாயை தூக்கி பீரோவில் விற்கிறீங்கன்னா 10 வருஷம் கழித்து அந்த 1,000 ரூபாங்கிறது 1,500 ரூபாயாக மாறுமானா மாறாது, அதே 1,000 ரூபாயாக தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு நான் ஒரு ரஃபாக சும்மா கேஷுவலான ஒரு கால்குலேஷன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன பிளான் என்ன அப்படிங்கிறத குறிப்பிட்டு மென்ஷன் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் எனக்கு நிறைய ஐடியா அதில் தெரிஞ்சுது, நான் அதில் முதல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன்னா மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் பொத்தம் பொதுவாக ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது நியாயமாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பேங்க்கில் ஆர்டி அப்படிங்கிறது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். 25,000 அப்படின்னா ஒரு 5,000 ரூபீஸ் நீங்கள் ஆர்டிக்கு அப்படிங்கிறத தாராளமாக மந்த்லி கொடுக்கலாம். எஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், நான் இல்லைன்னா சொல்லலை, 4%-5% தான் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப சேஃப், உங்களுக்கு 99% சேஃப், நான் எதையுமே 100% சேஃப்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சா கூட அது 100% சேஃபானா நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எல்லாமே 1% ரிஸ்க்காக தான் இருக்குங்க, பேங்க்கை உட்பட தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டு போட்டால் தான் நமக்கு ரிஸ்க் இல்லாட்டாலையும் நமக்கு ஜாலியாக இருக்க முடியும், ரிஸ்க் இருந்தாலுமே ஓகே நம்ம தெரிஞ்சு தான் போட்டோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 5,000 ரூபீஸ் நீங்கள் 25,000 மந்த்லி உங்களால் சேவ் பண்ண முடியும் நான் மட்டும்தான் நான் இந்த பிளான் சொல்கிறேன். பட்ஜெட் சீரீஸ் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, இந்த 25,000 ரூபா உங்களால் 40 வயசு இருக்குது, எனக்கு 60 வயசில் வந்து நான் ரிட்டையர்மெண்ட் லைஃப் எனக்கு ஒரு 2 கோடி ரூபா இல்லைனா ஒரு 1 கோடி ரூபா இருக்கணும், 60 வயசில் நான் ரிட்டையர் ஆன உடனே என் கையில் ஒரு 1 கோடி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் உங்களால் ஒரு 25,000 சேவ் பண்ண முடியுங்கிற பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை கூட பண்ணிக்கலாம், 20,000 ரூபா மாதம் சேவ் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க. நான் 25,000 ரூபா உங்களால் ஒரு மாதம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் என்ன பிளான் அப்படிங்கிறத சும்மா கேஷுவலாக நம்ம பேசுகிற மாதிரி நம்ம நண்பர்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான். ஓகேவா, ஸோ 5,000 ரூபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்டாக நீங்கள் போட்டுகிட்டே வரலாம், மீதி 20,000 ரூபா உங்கள் கையில் இருக்கும். அந்த 20,000 ரூபா உங்கள் கையில் இருக்கும் பொழுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7,000-8,000 மந்த்லி பண்ணுங்கள். ஐ மீன் நீங்கள் இந்த 25,000 ரூபா பட்ஜெட்டில் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக
உங்களால மாசம் 25,000 ரூபாய் சேவிங்ஸ்க்குனே ஒதுக்க முடியும்ங்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. நம்ம நம்மளுடைய சேலரிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பிளானை, ஓகேவா? இல்லைனாலும் நான் கம்ப்ளீட்லி பட்ஜெட் ஓரியன்டான ஒரு வீடியோ டெஃபினட்டா நான் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு நான் போடுறேன், ஓகே? ஸோ 8,000 ரூபீஸ் அப்படிங்கிறது நீங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்காக போட்டுருங்க. ஸோ மந்த்லி மந்த்லி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் சிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்க போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய என்ன பிளான் அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு எனக்கு தெரிய வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பட் நார்மலாக சொல்றேன், லார்ஜ் கேப்னு இருக்குது, மிட் கேப்னு சொல்லியிருக்கு. லார்ஜ் கேப் அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க் கம்மி, அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும். மோர் ரிஸ்க் மோர் ரிட்டர்ன், அதே கான்செப்ட் தானே? ஸோ அதே மாதிரி தான். ஸோ லார்ஜ் கேப்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது ரிஸ்க் ரொம்ப கம்மி பட் ரிட்டர்னும் அது தகுந்த மாதிரி இருக்கும். மிட் கேப்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கூட, ஐ மீன் ரிஸ்க் கூட இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கூட தான் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ அப்படிங்கிற அப்ளிகேஷனில் தான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். திஸ் இஸ் நாட் எ ஸ்பான்சர்ட் வீடியோ, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, சேஃப்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். நான் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் நண்பா, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்கள்கிட்ட 8,000 ரூபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டுட்டீங்க, 5,000 ரூபீஸ் அப்படிங்கிறத ரெக்கரிங் டெபாசிட்டாக போட்டுட்டீங்க. ஸோ 13,000 ரூபீஸ் 25,000 உங்களுக்கு போயிடுச்சு. இப்போ ரிமைனிங் 12,000 இருக்குது. அந்த 12,000 2,000 ரூபீஸ் டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த க்ரோ அப்ளிகேஷன்லேயே கூட டிஜிட்டல் கோல்டுன்னு இருக்குது, அமேசானில் டிஜிட்டல் கோல்டுன்னு இருக்குது. உங்களுக்கு அதில் விருப்பம் இருக்குன்னா நீங்கள் டிஜிட்டல் கோல்டாக நீங்கள் வாங்கி வைக்கலாம். டிஜிட்டல் கோல்டில் இந்த செய்கூலி சேதாரம் அப்படிலாம் இருக்காது, ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ எனக்கு டிஜிட்டல் கோல்டெலாம் நம்பிக்கை இல்லை, எனக்கு ஃபிசிக்கலாக வந்து கோல்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகை கடைகள் நிறையவே இருக்கும் இல்லையா, அங்கே சீட்டெல்லாம் போடுவாங்க, நகை சீட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2,000 ரூபா அதுக்கு போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கோல்டு வந்து சடனாக பயங்கரமான ஒரு ரிட்டர்ன் கொடுக்குமானா ஒரு கேள்விக்குறி தான். பட் டெஃபினட்டாக வந்து லாங் ரன்னில் சப்போஸ் யோசிச்சு பாருங்கள், திடீர்னு ஒரு 5,000-7,000 ஏறிச்சு அப்படின்னா உங்கள் கையில் ஒரு 50 பவுன் இருந்ததுன்னா நல்லா ஹைக் இருக்கும் இல்லையா. ஸோ அதே ஒரு கான்செப்ட் தான். 2,000 ரூபீஸ் நீங்கள் டிஜிட்டல் கோல்டோ இல்லைனா ஃபிசிக்கல் கோல்டு சீட்டு மாதிரி போடுறதோ நீங்கள் தாராளமாக அப்படியே போட்டு வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபா உங்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த 10,000 ரூபாவில் ஸ்டாக்ஸ் வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகாது. ஸ்டாக்ஸில் நிறைய விதங்கள் இருக்குது. நிறைய பேர் இந்த இன்ட்ராடே, இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸு அதெல்லாம் வந்து எடுத்த உடனே ஓகே 1 வீக்கில் வந்து ஒரு 40 லட்சம் செலவு பண்ணி ஐ மீன் சம்பாதிச்சிடலாம், 1 மந்தில் ஒரு 2 லேக்ஸ் 7 லேக்ஸ் 8 லேக்ஸ் சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2 லட்சம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி 100%-99% பார்த்தீங்க அப்படின்னா லூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பணத்தை. உங்களுக்கு ஸ்டாக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸோ இன்ட்ராடேவோ எடுத்த உடனே போகாதீங்க. நார்மலாக நம்ம டெலிவரி ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம், அதை வாங்கி வச்சுருக்கோம், நமக்கு எப்போ தோணுதோ அதை விற்கிறோம், அந்த மாதிரியான டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், மார்க்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நார்மலாக நம்ம இந்த இன்ட்ராடே காலைல வாங்கி சாயங்காலத்துக்குள்ளே விற்கிறது அதெல்லாம் நிறையா அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு பிகினராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு டெலிவரி டைப்பில் வாங்குறது ரொம்பவே பெட்டர். நீங்கள் வாங்கிக்கலாம், 1 வருஷம் கழித்து அந்த ஸ்டாக்கை விற்கலாம், 10 வருஷம் கழித்து அந்த ஸ்டாக்கை விற்கலாம். எப்போ ஏறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக பண்ணிக்க முடியும். பட் ஒரே ஒரு விஷயம், ஸ்டாக்ஸ் டெஃபினட்டாக பயங்கர ரிஸ்க்கு, தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் நம்மளுடைய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் வீடியோலையுமே சொல்லக்கூடிய ஒரு காமன் டயலாக் என்னென்னா இந்த ஒரு டயலாக் தான், எந்த பணம் போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் வருதுன்னா சூப்பர் டூப்பர், பட் மணி லூஸ் ஆச்சு உங்களுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னாலுமே நீங்கள் வருத்தப்படக்கூடாது, அதுக்கு தகுந்த அமௌண்ட்டை மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அந்த 10,000 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் பயங்கர ரிஸ்க்கு, அதையும் நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய உங்களுக்கு தெரியும், பயங்கரமான நாலேஜ் இருக்குன்னா தாராளமாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பட் ஒரு பிகினர் ஒரு ஆசையினால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா மணி லூஸ் ஆகும், அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எந்த பணம் போகுதோ, உங்களுக்கு இந்த பணம் போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்கள், ரொம்பவே முக்கியம். யார் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காகவும்
நீங்கள் போயிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓகே இவங்க இந்த கம்பெனி சொல்லிட்டாங்க அதனால் அதை வாங்குறேன், இவங்க இந்த கம்பெனி சொல்லிட்டாங்க அதனால் அதை வாங்குறேன்லாம் வாங்கவே வாங்காதீங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு அது ஹெல்ப் அப்படிங்கிறது பண்ணவே பண்ணாது. நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஃபுல்லாக அதை பற்றின ரிசர்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு அந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணால் எனக்கு பிடிக்கலை அப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, பிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் அது தகுந்த அந்த ஒரு பீரியடில் தான் உங்களால் எடுக்க முடியும். பிபிஎஃப் பற்றின ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரும். ஸோ இப்போதைக்கு பிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணலாம். மந்த்லி 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு பிபிஎஃப்ல வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் இந்த பிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி நான் டெடிக்கேட்டட் வீடியோ நான் போடுறேன். பிபிஎஃப் பற்றியே நான் சொன்னேன் அப்படின்னா அதுக்கே இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி இப்போ 11 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு வீடியோ. இப்போதைக்கு நீங்கள் பிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் அக்கௌண்ட் நார்மலாக பேங்க்கில் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். மந்த்லி நீங்கள் அந்த 10,000 போட்டிங்கன்னா, பட் ஆனால் உங்களால் டக்குனு எடுக்க முடியாது. ஒரு 5 இயர்ஸ் அட்லீஸ்ட் மினிமம் 5 இயர்ஸ் ஆகுது நீங்கள் வச்சுருந்தா தான் உங்களால் அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது எடுக்க முடியும். பட் யோசிச்சு பாருங்கள், 7% இன்ட்ரெஸ்ட் இந்த தேதி வரைக்கும் தராங்க. மந்த்லி 10,000 ஒரு வருஷத்துக்கே 120,000 வருது. 5 வருஷத்துக்கு 7% இன்ட்ரெஸ்ட். சப்போஸ் 15 வருஷம் ஆச்சு அப்படின்னா வருஷம் அந்த உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க அப்படிங்கிறது வேரி ஆகும். 8%லாம் வந்துச்சுன்னா 15 வருஷம் கழித்து நீங்கள் ஈஸியாக இதுலேருந்தே பயங்கரமான ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடியும். அது தவிர ஆர்டி கட்டுறீங்க, அது தவிர வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறீங்க, டிஜிட்டல் கோல்டோ இல்லைனா கோல்டு தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, எல்லாமே சேர்ந்து 40 வயசு அப்படின்னா 20 வருஷத்தில் உங்களுடைய 60வது வயசில் பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பரான ரிட்டையர்மெண்ட் லைஃப் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கலாம். ரிஸ்க் எடுக்க ரெடினா நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரிஸ்க்லாம் வேணாம் ப்ரோ நினச்சிங்கன்னா பிபிஎஃப் போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். பிபிஎஃப் பற்றின வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு பிபிஎஃப்னா என்னென்னு தெரியும் அப்படின்னா நான் உங்களுக்கு போடலை, அது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நார்மலாக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். அதை நம்ம எல்லாருமே தப்பு பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம், ஸ்டாக்ஸில் போடுறோம், பிபிஎஃப்ல போடுறோம், கோல்டில் போடுறோம், டக்குன்னு ஏதாவது ஒரு செலவுனா எங்கே போய் நிற்கிறது, எல்லாத்துலேருந்து விட்ரா பண்ணுறது அப்படிங்கிறது நாட் ஸோ ஈஸி இல்லையா. ஸோ அதனால் மேபி அந்த 10,000 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 10,000 5,000 நீங்கள் வந்து பிபிஎஃப்ல போடலாம். 5,000 நம்ம நார்மலாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க போதும். அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் போதும். திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வருது, திடீர்னு ஏதாவது ஒரு பயங்கரமான செலவு வருது அப்படின்னா டக்குன்னு எடுத்து செலவு பண்ணுறதுக்கு நமக்கு அந்த பணம் வேணும் இல்லையா. அதுக்காக தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அந்த 10,000 அந்த 5,000 கடைசியாக இருக்கக்கூடிய அந்த 10,000 அந்த 5,000 வச்சுருங்க. இப்போ குட்டியாக ஒரு சம்மரி நான் சொல்லிடுறேன். 25,000 உங்களால் மாதம் சேமிக்க முடியும் அப்படின்னா 5,000 ரெக்கரிங் டெபாசிட்டாக பேங்க்கில் போடுங்க. அடுத்து 8,000 மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் போடலாம். 2,000 மீதி இருக்கக்கூடிய அந்த 2,000 நீங்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். மீதி இருக்கக்கூடிய அந்த 10,000 5,000 வந்து நீங்கள் பிபிஎஃப் அப்படிங்கிற அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு 5,000 எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் நார்மல் பேங்க் அக்கௌண்ட்லேயே வச்சிருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் நண்பா கான்செப்ட். ஸ்டாக்ஸு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிபிஎஃப் ஸ்டாக்ஸில் ரிஸ்க் எடுக்க நான் ரொம்ப ரெடி அப்படின்னா பிபிஎஃப்க்கு பதிலாக நீங்கள் அந்த ஸ்டாக்ஸில் ட்ரை பண்ணலாம். மறக்காமல் பாலா விஸ்வநாதன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரே ஷார்ட்டில் மூச்சு முக்கி முக்கி தொண்டையெல்லாம் வெத்த வெத்த பேசியிருக்கேன். ப்ளீஸ் நண்பா இதை லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.